गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। गुरवे सर्वलोकानां भिषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः। हर नमः पार्वती पतये हर हर महादेव। அம்பாளோட அபரிமிதமான கட்டாட்சத்தினாலையும் ஆச்சாரியாளோட ஆசிர்வாதங்கள்னாலையும் மூக பஞ்சசதியில் ஸ்துதி சதகத்தில் இது வரைக்கும் 12 ஸ்லோகம் பார்த்துருக்கோம். இன்னைக்கு 13வது ஸ்லோகத்திலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஐக்கம் ஏன விரச்சியதே ஹரதனௌ தம்பாவ பும்பாவயோஹோ ரேகா யத் கச்சசீம்னி சேகரதசாம் நைஷாகரி காஹதே ஔன்னத்யம் பரமேதி ஏன சமஹான் மேனா சக சானுமான் கம்பாதீர விஹாரிண சசரணாஸ்தேனைவ தாம்னா வயம். கம்பாதீர விஹாரிணா தாம்னா வயம் சசரணா. கம்பாதீரத்தில் விளையாடும், அதாவது காஞ்சி நகர விஹாரிணியா இருக்கும் தாம்னா, ஏதோ ஒரு ஒளி, அந்த ஒளியினால் வயம் நாம் சசரணா. யாராவது தொட்டு போய் சரணம்னு வேணும்னா ஆள் இருக்கணுமோ இல்லையோ, சரணம்னு விழுந்தா வா என்ன பண்ணுவா, நம்மளை காப்பாற்றுவா. நமக்கு காப்பாற்றுறதுக்கு யாரான ஒருத்தர் இருக்காளான்னா ஒருத்தர் இருக்காப்பா, யார், அது ஒரு பெரிய ஒளிப்பிழம்பு. அது எங்கே இருக்குது, கம்பா தீரத்தில் விளையாடின்னு இருக்கு. அது எப்படியாப்பட்ட ஒளிப்பிழம்பு அப்படின்னா, ஐக்கியம் ஏன விரச்சியதே ஹரதனௌ தம்பாவ பும்பாவயோஹோ. ஹரன் அவனுடைய தனு உடம்பில், தம்பாவ பும்பாவயோஹோ, ஸ்திரீ புருஷன்ற ரெண்டு பாவத்தையும் ஐக்கியம் ஏன விரச்சியதே. ஒன்று ஸ்திரீபாவம் இருக்கணும் ஒரு சரீரத்துக்கு, இல்லைன்னா புருஷபாவம் இருக்கணும். அந்த ஒரே சரீரம் யாரோட சரீரம், ஹரனோட சரீரம். அப்போ பும்பாவம் தான் இருக்கணும், மாஸ்குலினிட்டி மாத்திரம்தான் இருக்கணும். அதில் தம்பாவத்தையும் பும்பாவத்தையும் ரெண்டையும் கொண்டு வந்து ஏதோ அந்த ஒளி இருக்கே அது சேர்த்துன்ருக்கு. யாத்தே ருத்ர சிவா தனு. அப்பா உனக்கு உடம்பு யார் தெரியுமா, ருத்ரனே சாட்சாத் பரதேவதை. இப்போ உடம்பா அவள் இருந்து உயிரா அவன் இருக்கான்னா, அப்போ அவனுடைய உடம்பில் புருஷபாவமும் ஸ்திரீபாவமும் சேர்ந்துடுத்து. இதையே ஆச்சாரியால் சொல்கிறார், சரீரம் துவம் சம்போஹோ. நீ அவனுக்கு சரீரமாக இருக்க, அவன் உனக்கு உசுராக இருக்கான். அப்போ என்னாச்சு, அந்த சரீரத்தில் ஹரதனோ தம்பாவ பும்பாவயோஹோ புருஷபாவமும் ஸ்திரீபாவமும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. அப்படி ஐக்கியத்தை உண்டாக்கி கொண்டு இருக்கு ஏதோ ஒரு ஒளி. ரேகா எத் கச்சசீம்னி சேகரதசம் நைஷாகரி காஹதே. நைஷாகரி ரேகா எத் கச்சசீம்னி சேகரதசம் காஹதே. நைஷாகரி அப்படின்னா நிஷாகரஸ்ய இதம் நைஷாகரி. நிஷாகரன் யார், இரவை உண்டு பண்ணுபவன் யார், சந்திரன். தினகரன்னா ஆற சொல்கிறோம், பகலை உண்டு பண்ணுபவன் சூரியன்கிறோம். சூரியன் இருந்தால் தான் பகலுக்கு அழகு, சந்திரன் இருந்தால் தான் இரவுக்கு அழகு. அதனால் இரவை இரவாக காட்டுபவன் சந்திரன், பகலை பகலாக காட்டுபவன் சூரியன். அதனால் ஒருத்தனுக்கு நிஷாகரன்னு பேர், இன்னொருத்தனுக்கு தினகரன்னு பேர். தினம்ங்கிற வார்த்தை இரவு பகல் இரண்டையும் சேர்த்தும் குறிக்கும், ஆனால் விசேஷமாக தினத்தையும் பகலை மட்டுமேயும் குறிக்கும். இது நம்மளுக்கு தெரியும். ஆனால் நிரவுக்கு அப்படி கிடையாது. நிஷாகரன் சொன்னோடனே நிஷாங்கிறது இரவு பகல் இரண்டையும் குறிக்கும்னு சொல்ல முடியாது. அவன் ஸ்பெஷல்,
இரவை மட்டும்தான் குறிக்கும் அந்த நிஷாங்கிற வார்த்தை. இரவில் மட்டுமே ஒளி கொடுக்கிற அந்த நிஷாகரன் இருக்கானே, அவனுடைய ரேகா ஒரு ஸ்மால் பீஸ், மூன்றாம் பிறை சந்திரன். அது என்ன பண்ணுறது? எது கச்ச சீம்னி, கச்சம்னாக்க இந்த வகை எடுத்து வாரிக்கிறோமே அந்த கூந்தல் தலைமை, அதனுடைய சீம்னி எல்லையில் சேகரதசாம் காகதே, சிகரமாய் அமைந்திருக்கு. எந்த ஒளியானது பரமேஸ்வரனுடைய சரீரத்தில் புருஷபாவம் ஸ்திரீபாவம் ரெண்டையும் ஐக்கியம் பண்ணின்றிருக்கோ, ரெண்டும் ஒன்றா ஐக்கியம் ஆகிடுதுன்னா ஒன்றுலேருந்து இன்னொன்று பிரிக்க முடியுமோ? பிரிக்க முடியாத நிலைமையில் இருக்குது, இன்செப்பரபிளாக இருக்குது. அப்படி பண்ணின்றிருக்கு இந்த தாமா, இந்த ஒளி. அது அதே ஒளி தன்னுடைய தலையின் எல்லையில் சந்திரனின் ஒரு கீற்றை சிகரமாக வச்சுருக்கு. ஔன்னத்யம் பரம் ஏதி ஏன ச மகானு சானுமான் மேனா சகஹ. சானுமான்னாக்க மலைன்னு அர்த்தம். மகான் சானுமான், ரொம்ப பெரிய மலை. யார்? ஹிமவான். அவன் பரம் ஔன்னத்யம் ஏதி, ரொம்ப சிறந்த உன்னதத்தன்மையை அடைகிறான். உன்னதங்கிறதுடைய பாவம் ஔன்னத்யம். பகவான் வசந்த மலை, அது நம்ம ஹைட்டில் எல்லாருக்கும் தெரியும். சாட்சாத் பரதேவதையான பார்வதியினுக்கு தகப்பனாக இருக்குவதனால் இன்னும் பெரிய பதவி. ஹிமாத்ரி சுதேன்னு அப்பாவோட பெயரோட சேர்த்ததை சொல்கிறபோது என்ன சொல்கிறோம் நம்ம? மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல்லுன்னு சொல்கிறோம். அப்பா என்ன புண்ணியம் பண்ணி இவனை பெற்றாரோ அப்படின்னு சொல்லணும்னா அப்பாவோட பெயரோட இந்த பிள்ளையோட பெயரை சேர்த்து, இந்த பிள்ளையோட பெயரை சேர்த்ததுனால அப்பாவுக்கு மகிமை ஏற்பட்டதுன்னா அதை விட ஒரு பெரிய காரியம் ஒரு அப்பாவுக்கு எதுவும் இல்லை. பெற்றோர்களுக்கு என்ன, தன் குழந்தையினால் தனக்கு பெருமை ஏற்படுறதுன்னா ரெட்டிப்பு பெருமை அவளுக்கு இல்லையா? அப்படி இந்த பார்வதிங்கிற இந்த காமாட்சிங்கிற இந்த தாமா இருக்கே, காஞ்சி நகரத்தில் விளையாடின்றிருக்கே, அது யாரோ ஒருத்தனுக்கு எது மகான் சானுமான், உலகத்திலேயே ரொம்ப ஒசந்ததாக இருக்கிற ஒரு மலை. யார்? ஹிமவான். அவனால் இவளால் அந்த மலையானது பரம் ஏ பரம் ஔன்னத்யம் ஏதி, பரமமான உன்னதத்தன்மையை அடையிறது. இங்கே ஒரு விளையாட்டு விளையாடுறார் கவி. மேனா சகஹா, மேனாவினுடைய நண்பனாக இருக்கிற இமவான்கிறார். இது என்ன சார் புது கதை? மேனாங்கிறது இமவானோட பத்னி இல்லையோ? ஹிமவானோட பத்னின்னு சொல்லாமல் மேனா சகஹான்னு அவளுக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிவிட்டாரே ஏ அப்படின்னா, கல்யாணம்ங்கிறதுல மூணு இம்பார்ட்டண்ட்டு விஷயம் இருக்குது. இந்த மூணு இம்பார்ட்டண்ட் விஷயம் சேர்ந்தது தான் ஒரு விவாகம், பிராமண விவாகம். என்ன மூணு? ஒன்று பாணி கிரகணம், கையை பிடிக்கிறது. ரெண்டாவது மாங்கல்ய தாரணம். மூணாவது சப்தபதி. பாணி கிரகணத்துக்கு மந்திரம் வேதங்களில் இருக்குது, மாங்கல்ய தாரணத்துக்கு வேதங்களில் மந்திரம் இல்லை, ஆனால் அது குலாச்சாரமாய் பாரம்பரியமாய் பரம்பராகதமாக இருக்குது, அதனால் அதற்கு முக்கியத்துவம். சப்தபதிங்கிறதுக்கு மந்திரங்கள் வேதத்தில் இருக்குது. சப்தபதினா என்ன? ஏழு அடியை எடுத்து வைக்க வைப்பவன் புருஷன், அந்த மாதிரி எடுத்து வைக்கிறவள் பொண்டாட்டி. இந்த ஒவ்வொரு அடிக்கும் ஒரு மந்திரம், அந்த மந்திரத்தில் அவ கான்ட்ராக்டில் சைன் பண்ணிக்கிறாள் புருஷனும் பொண்டாட்டியுமா. இந்த ஏழு பதமும் ஆன உடனே, சப்த பதமும் ஆன உடனே சொல்கிற மந்திரம் இருக்கே, அது எப்படி சொல்கிறதுனா, சகா சப்தபதாபவா. என்னோட ஏழு அடி எடுத்து வச்சியோல்லி இப்போது, அதனால் எனக்கு ஃப்ரெண்டாகிடு நீ. சகாயை சப்தபதா பபூவ. இப்போ இந்த ஏழு அடி எடுத்து வச்சோமே அது என்னத்துக்கு யூஸ் ஆச்சு தெரியுமா? நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாகிறதுக்கு யூஸ் ஆச்சு. சக்யை தே கமேயம், சக்யம் தே கமேயம். நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாகிட்டோம் இப்போது. பரி
என்னோடு நடந்து வந்த இல்லையா, அதனால் எனக்கு ஃப்ரெண்டாக. நம்ம நடந்தது ஃப்ரெண்ட்ஷிப்க்கு காரணமாக இருந்தது. இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். சக்யாத்தே மாயோஷாம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம இனிமேல் விடப்படாது. நான் விடமாட்டேன் என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை. சக்யான்மே மயோஷ்டாக, நீ என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுவிடாது. இதுதான் மந்திரம். இந்த மந்திரம் தான் லாஸ்ட் அக்ரிமெண்ட் சப்தபதியில். ஏழு அக்ரிமெண்ட் ஆன உடனே ஒவ்வொன்றுலேயும் சொல்லிட்டு வரான், நானும் நீமா சேர்ந்து இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம்னு ஏழு சொல்லுட்டு, இப்போ ஏழு அடி என்னோடு எடுத்து வச்சியோ இல்லையோ நம்ம ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். இந்த சப்தபதி நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாகிறதுக்கு காரணமாக இருந்தது. இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். நான் உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை விடமாட்டேன், நீ என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப்பை விடாத. எப்படி ஒரு கான்ட்ராக்ட் பாருங்கோ, எவ்வளவு லீகலாக ஆன் போத் த சைட்ஸ் எப்படி ஒரு கமிட்மெண்ட்டை கொண்டு வருது, அதுதான் வேதத்தோட அழகு. அப்படி ஃப்ரெண்டாக இருப்போம்னு சொல்லி ஹிமவான் மேனாவை கல்யாணம் பண்ணிட்டுட்டார். அப்போது இவர் மேனா சக்கஹான்னு சொல்கிறதுல என்ன தப்பு? அதனால தான் ஃப்ரெண்டுன்னார். ஔன்னத்யம் பரமேதி ஏன சமஹான் மேனா சகசானுமான் கம்பாதீரவிஹாரிணா சசரணாஸ்தேனைவ தாம்னாவயம். அந்த ஒளியினாலே, எந்த ஒளியானது கம்பாதீரத்தில் விளையாடின்றிருக்கோ, தேனைவ தாம்னா, அந்த ஒளியினால் வயம் நாம் சசரணாக, ரட்சிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறவாளாக இருக்கோம். அது எப்படியாப்பட்ட ஒளி? சிவனுடைய சரீரத்தில் புருஷபாவத்தையும் ஸ்திரீபாவத்தையும் ஐக்கியம் பண்ணி கொடுத்துட்டுருக்கு. தன்னுடைய தலையில் சந்திரனுடைய ரேகையை சேகரமாய் வச்சுருக்கு. பெரிய மலையான ஹிமவானுக்கு ஔன்னத்தியத்தை தருது, அதாவது உன்னதமாய் இருக்கும் தன்மையை தருகிறது. எப்படி? அவன் யார்? அவன் மேனாவினுடைய நண்பனாய், அதாவது அவளுக்கு சரியாக இருக்கிற புருஷனாய். எப்படி அக்ரிமெண்ட் போட்டுண்டானோ அந்த அக்ரிமெண்ட் பிரகாரம் இருக்கிற புருஷன். அதனால் சகா, மேனா சகாவாக இருக்கிற ஹிமவானுக்கு இன்னும் ஔன்னத்தியத்தை தருது. அப்படியாப்பட்ட அந்த தாமா இருக்கே, ஒளி இருக்கே, அதனால் நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் அப்படின்னுட்டு அம்பாளை பார்த்து சொல்கிறார். என்ன அர்த்தம்? அம்மா பரதேவதே எங்களை ரட்சணம் பண்ணு. ரட்சிக்கணும்னா பிரதிகூலமான ஒரு வஸ்து இருந்தால்தான் என்னை காப்பாற்றுன்னு சொல்ல முடியும். பிரதிகூல வஸ்துவே இல்லாத போது எதுக்கிட்டேந்து காப்பாற்றுறது? சம்சாரம்ங்கிற பயம் மனசில் போட்டு உலுக்கின்னு இருக்கு. இந்த சம்சாரம்ங்கிற பயம் நம்மள்ட்ட எந்த விதமாக மேனிஃபெஸ்ட் ஆகுது? ரெண்டு விதமாக பயமாக மேனிஃபெஸ்ட் ஆகுது, ஃபியர் அண்ட் கிரீடு. ஆசை பயம், இது ரெண்டுமா நம்ம மனசில் இந்த சம்சாரம்ங்கிறது மேனிஃபெஸ்ட் ஆகின்றிருக்கு. பயம் என்ன, நாளைக்கு என்ன ஆகுமோ, நேத்திக்கானது ஏதானு ரெப்பர்கஷன் வருமோ, இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது. இந்த பயத்தினால என்னென்னமோ ரியாக்ஷன். அப்புறம் கிரீடு என்ன, இருக்கிறத வச்சுட்டு மேனேஜ் பண்ணிக்க முடியுமானா? முடியும். ஒருவேளை போகாத போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால் இன்னும் கொஞ்சம் வாரி சுருட்டிப்போம் அப்படின்னு ஒரு ஆசை வந்து விடுறது. எல்லாத்து மேலேயும் இதுவும் வேணும், அதுவும் வேணும், இதுவும் உபயோகமாக இருக்கும், அதுவும் உபயோகமாக இருக்கும்னு எடுத்து வச்சுக்கிறோம். எதுக்கு உபயோகம்னு தெரியறதில்ல. அப்படி மூட்டையை சேர்க்குறோமே, ஆம் மாத்திரம்தான் அடைஞ்சு போகிறதானா? இல்லை, மனமும் இருளடைந்து போயின்ட்டுருக்கு. இருள் அடைஞ்சது, இத்தனையை சேர்த்துட்டோமே, சுகம் இருக்கானா? இல்லை, துக்கம் இருக்குது, தாபம் இருக்குது. அதனால் பயம் ஏற்படுறது. நாளை என்ற மாத்திரத்தில் பயமும் நேர்த்தியை நினைத்து வருத்தமும் ஒரே மனசில் போட்டு புழுங்கின்றிருக்கு. அதனால் அம்பாள்கிட்ட சொல்கிறார், சசரணாகனா அதுலேருந்து காப்பாற்று. காப்பாற்றுறதுக்கு பிரதிகூலமான ஒரு வஸ்து இருக்குது, இந்த பிரதிகூலமான சம்சாரங்கிறதுலேருந்து என்னை காப்பாற்றுன்னு அம்பாளை பார்த்து கேட்குறார். அதுதான் இதோட தாத்பரியம். அடுத்த ஸ்லோகம், அக்ஷ்ணோச்சஸ்தனயோ ஸ்ரீயா ஸ்ரவணயோ பாஹோஸ்ச மூலம் ஸ்பிருஷன் உத்தம் சேன முகேன ச பிரதிதினம் த்ருஹ்யன் பயோ ஜன்மனே
மாதுரியேன கிராம் கதேன மிருதுனா ஹம்சாங்கனாம் ஹரேபயன் காஞ்சி சீம்னி சகாஸ்தி கோபி கவிதா சந்தான பீஜாங்குரா. ரெண்டு ரெண்டு விஷயமா எடுத்துக்கிறார் இதில். முதல் லைன் எல்லாத்துக்கும் முதல்ல ஒரு அர்த்தம் பார்த்துட்டு அப்புறம் இன்னொரு வாட்டி போகலாம். அக்ஷ்னோஸ்தனையோ ஸ்ரீயா ஸ்ரவணையோ பாஹோஸ்ச மூலம் ஸ்பிருஷன். அக்ஷ்னோஸ்ச கண், இரண்டு கண்களினால், ஸ்தனையோஹோ இரண்டு ஸ்தனங்களினால், அவைகளினுடைய ஸ்ரீயா அழகினால், ஸ்ரவணையோஹோ பாஹ்வோஸ்ச மூலம் ஸ்பிருஷன், காதுகளினுடைய ஆரம்பத்தையும் கைகளினுடைய ஆரம்பத்தையும் தொட்டு கொண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெஸ்பெக்டிவ்லின்னு போட்டுக்கணும். கண்களினால் காதுகள், கண்களின் அழகால் காதுகளின் ஆரம்பத்தை தொட்டுக்கொண்டு, மார்பகங்களின் அழகால் கைகளின் ஆரம்பிக்கும் இடத்தை தொட்டுக்கொண்டு. சரி, என்ன சொல்ல வரார்? பருத்த கனமான ஸ்தனம், கண்கள் நீண்டு அழகாக இருக்குதுன்னு அர்த்தம். நீண்ட கண்களும் பருத்த மார்பகங்களும்னு சொல்றதுக்கு இவ்வளவு நீளமா போட்டுட்டார். உத்தம் சேன முகேன ச பிரதி தினம் துரியன் பயோஜன்மனே. உத்தம் சம்னாக்க தலையில வச்சுக்கிற ஒரு அலங்காரம், அது கிரௌனா இருக்கலாம், இல்லைன்னா மலர் வளையமா இருக்கலாம், மலர் மாலைய தலையில சுத்தின் இருக்கலாம். தலையை அலங்கரிக்க கூடியது எதுவோ அதை உத்தம் சம்னு சொல்றோம். காதில் போட்டுக்கிற காது அணியையும் சில சமயத்தில் உத்தம்சம்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறது உண்டு. அந்த தலையில் அணிந்து கொண்டிருக்கும் ஒரு அழகு சாதனத்தினாலேயும், முக்கேனச்ச தன்னுடைய முகத்தினாலேயும், பிரதிதினம், பிரதிதினம்னா டெய்லின்னு எடுத்துக்கூடாது, எப்போதும்னு எடுத்துக்கணும். எப்போதும் பயோஜன்மனே துருஹ்யன்னு, பயஸ்னாக்க வாட்டர்னு அர்த்தம் ஒரு அர்த்தம், அமிர்தம்னு இன்னொரு அர்த்தம், பயாஹா அப்படின்னாக்க ஜலம்னு அர்த்தம், ஜலமே அமிர்தம். அதை பற்றி நம்ம பார்த்தோன்னா ரொம்ப உள்ள போயிடும்படியாக இருக்கும். அது நிறையா வேத ருக்குகள்லாம் சொல்கிறது, ஜலம்ங்கிறதே அமிர்தம். அப்படி இந்த ஜலமாகி, ஜலத்தில் ஜென்மா எதுக்கு? பல விஷயங்களுக்கு ஜலத்தில் ஜென்மா ஆறுது, புழு பூச்சியிலேருந்து. ஆனால் பயோ ஜென்மான்னு சொன்னால் நம்ம எதை குறிக்கிறோம்? தாமரையை குறிக்கிறோம். இந்த ஆகு பெயர்னு தமிழில் சொல்கிறோம். இப்போ இந்த பயோஜன்மனே துருஹ்யன், அந்த பயோஜன்மா தாமரை இருக்கே துருஹ்யன், அதுக்கு விரோதி பாவத்தை ஏற்படுத்தின்னு இருக்கு. எது? ரெண்டு விஷயம். ஏன்னா முதல்லையும் ரெண்டு விஷயம் சொன்னாரோ இல்லையோ, கண்ணு காது மார்பகங்கள் கண்ணு மார்பகங்கள் சொன்னார். இப்போ இதில் ரெண்டு விஷயம் என்ன? தலையின் அணிகலன், முகம், இது ரெண்டுமே தாமரைக்கு விரோதம் பண்ணிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தலையில் தாமரையை ஒத்த அழகை கொண்ட ஏதோ பூக்களை அலங்காரமாக அம்பாள் வச்சுட்டுருக்காளா இருக்கும், இல்லைன்னா அவளினுடைய தலையின் கிரீடத்தோட சோபையானது தாமரையை பார்த்து சிரிக்கிறாப்பில் இருக்கணுமா இருக்கணும். அவளோட முகமோ தாமரை முகம், அந்த தாமரை முகமானது தாமரையை பழித்து அதற்கு விரோத பாவத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கு. மாதுரியேன கிராம் கதேன மிருதுனா ஹம்சாங்கனாம் ஹரேபயன். கிராம் மாதுரியேன கதேன, அம்பாளோட வாக்கு எப்படி இருக்கு? அப்படி ஒரு மதுரமாக இருக்கு. அவளுடைய நடையோ மென் நடை, இது ரெண்டையும் வச்சுக்கிண்டு அம்பாள் என்ன பண்ணுறா? ஹம்சாங்கனாம் ஹரேபயன், ஹம்சங்களின் பெண்களை, பெண் ஹம்சங்களை வெக்கப்பட வைக்கிறாளாம். அந்த பெண் ஹம்சங்கள் தாமரை தண்டை சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப கோமளமான தொண்டை உண்டுன்னு அதுக்கு சொல்கிறது உண்டு. அந்த ஹம்சங்கள் கத்துறது காதுக்கு மிருதுவாகவும் மாதுரியமாகவும் இருக்கும்னு சொல்கிறது உண்டு. அதுகளினுடைய நடையோ ஹம்சகாமினி, அன்ன நடை பயின்றுன்னு சொல்கிறோம். நடை அழகு, நடை அழகு, குரல் அழகு, இது இரண்டிலும் அவைகளை வெக்கப்படும்படி செய்து கொண்டிருக்கிறது ஏதோ ஒன்று. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக விஸ்தாரமாக பார்ப்போம். இப்போ அக்ஷ்னோஸ்ச ஸ்ரவணையோகோ மூலம் ஸ்பிருஷன்னு, இந்த காது கிட்ட வரைக்கும் கண்ணுடைய அழகு தொட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறார். இதை தான் எத்தனை ஸ்லோகத்தில் எத்தனை பேர் எத்தனை விதமாக பாடிவிட்டா. முருகனை பற்றி சொல்கிறதே
ஆச்சாரியால் ஆதிசங்கரர் சொல்றார், விசாலேஷு கர்ணாந்து தீர்கேஸ்வதஸ்ரம் தயாசியந்திஷு துவாதசஸ்வீக்ஷணேக்ஷு மயீஷத் கடாட்சத் சக்ருத்பாத் இதச்சேத் பவேத்தேவ பவேத்தே தயாசீல கானாமஹானிஹி. விஷாலேஷு நன்னா பிராடா இருக்கு, கர்ணாந்த தீர்கேஷு காது வரை நின்றுக்கு, தயாசியந்திஷு அஜஸ்ரம் கல்லேந்து எப்பப்பார் தயை கொட்டின்ருக்கு, ஒன்று ரெண்டு இருக்கா இல்லை, துவாதசு ஈக்ஷணேஷு பன்னெண்டு கண்ணு இருக்கு. மயி ஈஷத்து கட்டாட்சகா, என் மேலே கொஞ்சோண்டு கட்டாட்சம், சக்ருத் பாஸ்தி தஷ்டேது ஒரே ஒரு வாட்டி விழுந்தா போறோம். பவேத்தே தயாசீல கானா மகானிஹி, நீயோ தயாசீலன், உனக்கு என்ன குறைஞ்சு போச்சு, கண்ணு சின்னதாக இருக்கு அதனால் உன் மேலே விழலைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ப்ராடாக இருக்கு, இல்லை நீ தள்ளி உட்காந்துருக்க அதனால முடியலன்னு சொல்ல முடியுமா? இல்லை, இதுவோ நூண்ட கண்ணு, பன்னெண்டு கண்கள் எல்லா திசையிலையும் இருக்கு. இல்லை உனக்கு தயையே இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லை, கண்ணிலேருந்து தயை சொட்டுறது, நீயோ தயாசீலன் வேற. அப்படி இருக்கிற போது என் மேலே துளியூண்டு ஈஷத்து கட்டாட்சா சக்ருத்து பாதிதாக சேத்து, அப்பா உனக்கு என்ன குறைஞ்சு போயிடும் அப்படின்னு கேட்குறார். இங்கே என்ன நம்ம இது எதுக்காக கோட் பண்ணோம்? காது வரை நீண்ட கண்கள் பகவானுக்கு சொன்னார். இங்கே மூணு சௌந்தரிய லகரி ஸ்லோகத்தில் மினிமம் ஆதிசங்கரர் அம்பாளோட கண்ணை பற்றி சொல்கிறதே இந்த காது வரை நீண்ட கண்கள்ங்கிறார். 50வது ஸ்லோகம். கவீனாம் சந்தர்ப்பஸ்தபக மகரந்தைக ரசிகம் கடாட்ச வியாக்ஷேப பிரமர கலபௌ கர்ணயுகளம் அமுஞ்சந்தோ திருஷ்ட்வா தவ நவரசாஸ்வாத தரளோ அசூயா சம்சர்க்காத் அலிக நயனம் கிஞ்சிதருணம். அம்மா, உனக்கும் மூன்று கண்ணு உன் புருஷனை போல, உன்னோட மூணாவது கண்ணாக இருக்கிற நெத்தி கண் செவந்திருக்கு, ஏன் தெரியுமா? அதுக்கு அசூயை, பொறாமை, பொறாமையில் கோபம் கொப்பளிக்கிறது செவந்திருக்கு. யாரை பார்த்து பொறாமை? மீதி ரெண்டு கண்ணை பார்த்து பொறாமை. ஏன் இந்த ரெண்டு கண்களும் என்ன பண்ணுறது, அம்பாளுக்கு பக்கத்தில் இருந்துட்டு நிறையா கவிகள் அம்பாளுடைய பெருமையை பாடுறா, அந்த கவீனாம் சந்தர்ப்பஸ்தபக மகரந்தை கரசிகம், காதில் எப்பவும் பூக்களினுடைய கொத்தை வச்சுப்பா, அம்பாளும் வச்சுட்டுருக்கா. இங்கே இன்னொரு பூங்கொத்தும் அவள் காதுகிட்ட இருக்கு. என்ன பூங்கொத்து? கவிகள் அவளை வர்ணித்து அவளை புகழ்ந்து பாடுறாளே அந்த பூங்கொத்தும் அவள் காதுகிட்ட இருக்கு. நார்மலாக வச்சுக்கிற பூங்கொத்து கவிகளின் பாட்டு என்னும் பூங்கொத்து. பூங்கொத்துக்கு என்ன வரும்? வண்டு வரும். இங்கே ரெண்டு வண்டு அந்த காது கிட்ட போய் அந்த பூலேருந்து அந்த தேனை குடிச்சுன்னு இருக்கு. எந்த ரெண்டு கண்ணு, எந்த ரெண்டு வண்டு? இந்த கண்கள்ங்கிற வண்டு. கடாட்ச வியாக்ஷேப பிரமர கலபௌ கர்ணயுகளம், அந்த கண் விழிகள் காது வரை நீண்டு காதில் வந்து விழுந்துருக்கே அந்த கவிகளினுடைய மலர் கொத்துக்களிலிருந்து உண்டாகும், கவிகளினுடைய வார்த்தைகள் என்னும் மலர் கொத்துக்களிலிருந்து உண்டாகும் தேனை பருகின்றிருக்கு. அதை பார்த்துட்டு விடுறதானா விடவேல. அமுஞ்சந்தோ திருஷ்டுவா, அம்பாளோட கடைக்கண் பார்வையை வர்ணிக்கிறார். கடைக்கண் பார்வை, கடைக்கண்ணாலே ஓடி கடைனா எண்டுன்னு அர்த்தம், எண்டு வரைக்கும் போன பார்வை, அந்த எண்டு எங்கே இருக்குது? காது வரைக்கும் இருக்குங்கிறார். அதை பார்த்துட்டு பத்தியா எனக்கு கிடைக்கல இந்த ஆனந்தம், இந்த கண்களுக்கு மாத்திரம், இந்த ரெண்டு கண்களுக்கு மாத்திரம் கிடைக்கிறதேன்னு மூணாவது கண்ணு அசூயைப்பட்டதுங்கிறார். அந்த ஒரு இடத்துல சொல்கிறாரா? 52வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறதையே, கதே கர்ணாபியம் கருத இவ பக்ஷ்மாணி ததத்தி புறாம் பேத்து சித்த பிரசமர பிரசம ரசத் வித்ராவண ஃபலே இமே நேத்திரே கோத்ராதரபதி குலோத்தம் சகலிகே தவா கர்ணா கிருஷ்ட ஸ்மர ஷவ விலாசம் ஸ்மர ஷர விலாசம் கலயதா. அம்பு விடுறதா இருந்தால் காது வரைக்கும் இழுத்து விடணும், அந்த அம்புக்கு ஓரத்தில் ரக்க கட்டியிருக்கும், அப்போ தான் அது என்ன வேகமாக காற்றை கிழிச்சுண்டு போகும்னு. இங்கே மன்மதனுடைய பானம் ரக்க கட்டி இருக்கு, எதுக்காக? பகவானுடைய சிவபெருமானுடைய மனசில் இருக்கும் சாந்தியை குலைத்து அவன் மனதில் காமத்தை உண்டு பண்ணுறதுக்காக இழுக்கப்பட்டிருக்கிற மாதிரி இருக்குமா? எதை பார்த்தா?
உன் கண்களை பார்த்தா. ஏ, அதுவும் காது வரைக்கும் நின்றுருக்கே. அம்பை இழுத்தான்னா நான் பூட்டி காது வரை இழுப்பான், உன்னுடைய கண்களும் காது வரைக்கும் இருக்குது, அதில் ரக்க கட்டிருக்கும், உனக்கும் ரக்க இருக்கே, ரெண்டு பக்கத்துலேயும் நீண்ட அழகாக இருக்கிற இமையில் இருக்கும் மயிர்கள் இருக்கே, அது ரக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிற போது காது வரைக்கும் நின்றுருக்குங்கிறார். இதெல்லாம் சொன்னால் போகாதுங்கிற மாதிரி இந்த காது இருக்கே அதுக்கிட்ட போய் இந்த கண் ஏதோ கோல் சொல்கிறதுங்கிறார். நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம், கோழி சொல்கிறதும்போ கோல் சொல்கிறது. இந்த காதுகிட்ட போய் இந்த கண் ஏதோ கோல் சொல்கிறதுங்கிறார் மூணாவதாக இன்னொரு ஸ்லோகத்தில், 56வது ஸ்லோகம். தவா பர்ணே கர்ணே ஜப நயன பைசூன்ய சகிதாக நிலீயந்தே தோயே நியதம் அனிமேஷாக ஷபரிகாக. மீன்கள்லாம் தண்ணி உள்ளே போய் ஒளிஞ்சுட்டு கொடுத்தான், கண்ணையே மூடுறது இல்லையா. ஏன்னு கேட்டால் இந்த அம்பாளும் தன் கண்ணை மூடுவதே இல்லை. இந்த ஜகத்துக்கு ரட்சணை பண்ணணும்னு எப்பவும் கண்ணை திறந்துட்டே இருக்கா. எங்கே கண்ணை மூடினா பிரளயம் வந்துடுமோன்னு அவளுடைய கண்கள் இரண்டும் காது வரைக்கும் நீண்டிருக்கு. அந்த கண்கள் மீனை விட அழகாக இருக்குது. அந்த கண்கள் காதுகிட்ட போய் நிற்கிறத பார்த்து தான் மீன், ஐயோ இது காதுகிட்ட போய் கோல் சொல்கிறது இந்த கண்கள் ரெண்டும் பத்தியா, இந்த மீன்கள் என்ன மாதிரி இருக்கணும்னு ட்ரை பண்ணுறது, என்னோடய அழகோட சண்டை போடுறதுன்னு கோல் சொல்கிறது. ஒருவேளை அதை அம்பாள் காதில் வாங்கிண்டு நம்ம பேரில் தான் ஆக்ஷன் எடுத்துட்டாள்னா என்ன பண்ணுறதுன்னு பயந்துண்டு அந்த மீன்கள்லாம் தண்ணி உள்ளே போய் ஒளிஞ்சு கொடுத்து ஊடுதுங்கிறார். என்ன சொல்ல வர்றார், காது வரை நீண்ட கண்கள்ங்கிறத சொல்லி மாளலை ஆதிசங்கரருக்கு. ஒரு ஸ்லோகம் சொன்னால் போகாதுன்னு மூணு ஸ்லோகம் சொல்கிறார். மூக்கரும் விடலை, இந்த ஸ்லோகத்தில் மட்டுமா சொன்னார், அடுத்த ஸ்லோகத்திலையும் சொல்ல போகிறார். அப்படி காதுகள் கண்ணு வரை நீண்டிருக்கிறது ஒரு பெரிய லட்சணம் உயர்குல ஸ்திரீகளுக்கு. அம்பாளுடைய கண்கள் காது வரை நீண்டிருக்குங்கிறதுக்காக அக்ஷ்ணோஷ்ச ஸ்ரவணையோர் மூலம் ஸ்பிருஷன்னு ஸ்தனங்கள் பருத்திருக்கிறது பெண்களுக்கு அழகு, அதை பற்றி சொல்லிவிட்டார். அடுத்ததெல்லாம் சாதாரணமாக சொல்லிட்டு வந்தார். மாதுர்யேன கிராம் கதேன மிருதுனா ஹம்சாங்கனாம் ஹிரேபயன்னு ஹம்சங்களையே வெட்கப்படும்படியாக செய்கிற அளவுக்கு அண்ணன் நடை அப்படின்னு அம்பாளோட குரலையும் சொன்னார். நம்மளுக்கு தான் தெரியுமே, நிறைய வாட்டி பார்த்துட்டோம் விபஞ்சியா காயந்திங்கிற ஸ்லோகத்தை. அம்பாளுடைய குரல் மாதுரியமானது, சரஸ்வதி இனிமேல் வெணியே வாசிக்க வேண்டான்னு பேசாமல் மூடி உள்ளே வச்சுட்டு பேசாமல் கையில் ஒரு சாமரத்தை எடுத்துன்னு போயிடலான்னு நினைக்கும்படியாக பண்ணிவிடுத்து அப்படின்னு சொல்கிறார். அப்படி இருக்கிற காஞ்சி சீம்னி சகாஸ்தி கோபி கவிதா சந்தான பீஜாங்குரா. காஞ்சி சீம்னி சகாஸ்தி, காஞ்சியினுடைய காஞ்சியினுடைய எல்லை அப்படின்னா காஞ்சி நகரத்தில் அர்த்தம். சகாஸ்தி ஏதோ ஒன்று விளங்குகிறது, கோபி ஏதோ ஒன்று எதுன்னு சொல்ல தெரியல, அனிர்வர்ணனீயமாக இருக்குது. அது என்ன பண்ணுறது தெரியுமா, கவிதா சந்தான பீஜாங்குரா, இப்படி ஏதோ ஒன்று விளங்கின்றிருக்கே, அது அவளோட பக்தாளினுடைய மனசில் கவிதா சந்தான. கவிதானா தெரியும் கவித்துவம், அதனுடைய சந்தானம்னா அது குழந்தை. கவி குழந்தையை உண்டு பண்ணுறதுக்கான பீஜாங்குரமாக இருக்கு, முளை வித்து முளை போல் கவித்துவம் பிறக்கிறதுக்கு வித்து முளையாய் அமைந்திருக்கு. அப்போ என்ன அர்த்தம், அதோட கடாட்சம் கிடச்சிதுன்னா கவித்துவம் சித்திக்கிறது. கவித்துவம் சித்திச்சால் என்ன, கவிஹி கிராந்த தர்ஷி, அவன் உண்மையை அறிந்தவனாக ஆகிறான். எந்த உண்மை திருக்கால சத்தியமாக எது இருக்கோ அதை புரிஞ்சுட்டுறான் அப்படின்னு அம்பாளை பார்த்து அம்பாளோட அழகை வர்ணித்து, அம்மா உன்னுடைய அழகினால் என்ன சித்திக்கிறது, உன்னுடைய கருணை கிடைச்சதானால் என்ன சித்திக்கிறது, கவித்துவம் சித்திக்கிறது, எனக்கு கவித்துவத்தை கொடுன்னு அம்பாள்கிட்ட கேட்குறார். அக்ஷ்ணோக்ஷ்டஸ்தனயோ ஸ்ரீயா ஸ்ரவணயோர் பாஹ்வோஷ்ச மூலம் ஸ்பிருஷன் உத்தம் சேன முகேன ச பிரதிதினம் துஹ்யன் பயோ ஜன்மனே மாதுர்யேண கிராம் கதேன மிருதுனா ஹம்சாங்கனாம் ஹ்ரேபயன் காஞ்சி சீம்னி சகாஸ்தி கோபி கவிதா சந்தான பீஜாங்குரா அப்படின்னு அம்பாளை பற்றி பாடினார். அடுத்த ஸ்லோகம் பாடுறார். கண்டம் சாந்திரமசம் வதம் சமனிஷம் காஞ்சிபுரே கேலனம் காலாயச்சவி தஸ்கரீம் தனுருச்சிம் கர்ணே ஜபே லோச்சனே தாருண்யோஷ்ண நகம்பச்சம் ஸ்தனபரம் ஜங்காஸ்பிருஷம் குந்தலம்
भाग्यम देशिक संचितम मम कदा संबादये दंबिके। हे अंबिके अंबाला पाता आरंभिकरार। खंडम चांद्रमसम वतम समनिशम। चांद्रमसम खंडम சந்திரனினுடைய ஒரு கீற்று, மூன்றாம் பிறை சந்திரன். அனிஷம் வதம்சம், அதை அலங்காரமாக எப்பவும் தரிச்சுருக்கு. சந்திரசேகரி, அம்பாளுக்கும் பகவானுக்கும் வித்தியாசமான ரூபம் இல்லை. அவன் சந்திரசேகரன், இவள் சந்திரசேகரி. அவன் திருநயனம், இவளுக்கு திருநயனம். அவன் செம்பன் முழுக்கு உருக்கி வார்த்த செம்பன் மேனியன், இவள் அருணா. இப்படி அவனை போலவே இருக்கா. அவனும் சதுர்புஜம், இவளுக்கும் சதுர்புஜம். அவன் பஞ்சகிருத்தியன், இவளும் பஞ்சகிருத்தியம் பண்ணுறா. ரெண்டு பேரும் ஸ்ரீசக்கர மத்தியபுரத்தில் வசிக்கிறா. இருக்கிற இடம் ஒன்று, பார்க்கறதுக்கு ஒன்றா இருக்கா, கர்மா ஒன்று, பாவம் ஒன்று. அப்படியாப்பட்டது இந்த சிவசக்தி ஐக்கியம். அவள் சந்திரசேகரியா இருக்கா. காஞ்சிபுரே கேலனம், அவள் விளையாட்டு எங்கே தொடங்கிறது? காஞ்சிபுரத்தில் தொடங்கிட்டு இருக்கு. காஞ்சிபுரத்தில் மாத்திரம்தான் விளையாடுறாளா? அண்ட சராச்சரமும் அவள் இருக்கும் இடம் காஞ்சிபுரத்தை விசேஷமாக இவர் பாடுறார். காலாயஸ்சவி தஸ்கரீம் தனுருச்சீம். இத்தனை நேரம் அம்பாளோட செம்மையை பல இடத்தில் பாடினவர் இங்கே பார்த்தோம்னா ரிப்பீட்டட்லி அவளோட கருமையை பாடுறார். அவளோட கலர் எப்படி இருக்கு? தனுருச்சி. காலாயஸ்சவி தஸ்கரீம், காலாயம்னா கருப்பாக இருக்கிற இரும்பு. அந்த இரும்பினுடைய சவி ஒளி இருக்கே, அதை தஸ்கரீம் திருடுறதா இருக்கு. அப்படி சியாமல வர்ணமாய் கருத்த நிறமாக இருக்கா அம்பாள். அப்படியாப்பட்ட தனுருச்சியும் கர்ணே ஜபே லோச்சனே. இப்போ நம்ம முன்னாடி என்ன சொன்னோம்? தவா பர்ணே கர்ணே ஜப சொன்னோமோ இல்லையோ? இங்கே என்ன சொல்கிறார்? கர்ணே ஜபே லோச்சனே. கர்ணே ஜபம்னா கோல் சொல்கிறதுன்னு ஒரு அர்த்தம். அங்கே ரெண்டு வார்த்தை போட்டார். தவா பர்ணே கர்ணே ஜப நயன பைசூன்ய சகிதாக. பைசூன்யம்னா கோல் சொல்கிறது. கர்ணே ஜபம்னா காது கிட்ட போய் ஹீஸ் கான் பர்றான்னு சொல்கிறோமோ இல்லையோ? காதை ரொப்புறான்னா என்ன அர்த்தம்? காதில் போய் கிசு கிசுன்னு எத்தையோ சொல்லிட்டு வந்துட்டுருக்கான், கோல் சொல்கிறான்னு சொல்கிறோமோ இல்லையோ? அப்படி கர்ணே ஜபே லோச்சனே காது வரைக்கும் நோண்டிருக்கிறதுனால இந்த கண்கள் காதுக்கு ஏதோ கிசு 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 கிசுன்னு சொல்லுண்டே இருக்காப்ல இருக்கு. கர்ணே ஜபே லோச்சனே காலாயஸ்சவி தஸ்கரீம் தனுருச்சீம் கர்ணே ஜபே லோச்சனே தாருண்யோஷ்ண நகம் பச்சம். இந்த நகம் பச்சம்னு ரெண்டாக பிரித்து அர்த்தம் பண்ணுறது இதுக்கு சரியாக தெரியலை. நகம் பச்சம்னா ஷாலோன்னு ஒரு அர்த்தம். இந்த இடத்துல நம்ம மினிமம் அர்த்தம் எடுத்துப்போம். தாருண்யோஷ்ண நகம் பச்சம் ஸ்தனபரம். அதி கஹனம் யௌவன பிரபவம் தாருணோ லக்ஷ்மி மத விலாசா அப்படின்னு பாணப்பட்டன் காதம்பரியில் சொல்கிறான். அதி கஹனம் தமஹா யௌவன பிரபவம். இந்த யூத் இருக்கே, யூத்தினுடைய பெருமை என்னென்னா அதி கஹனம் தமஹா. ரொம்ப ஜாஸ்தி இருக்கிற இருட்டு, டென்ஸ் டெப், டீப்பாக இருக்கிற டார்க்னஸ். ஏன் என்ன பண்ணுறோன்னு புரியாது. அவ்வளோ உடம்பில் இருக்கிற அந்த லெவல்னால, ஹார்மோன்ஸ் அண்ட் என்சைம்ஸ் லெவலில் என்ன பண்ணுறோம்னு தெரியாத இருக்கிறது யௌவன பிரபவம். அதோட லக்ஷ்மியும் சேர்ந்ததுன்னா, வெல்த்தும் சேர்ந்ததுன்னா, அதி தீவிரோ தர்ப்ப தாக ஜரோஷ்மா. தர்ப்பம் கொழுப்பு ஏற்படும், அதனுடைய எரிக்கும் தன்மை உஷ்மா இருக்கே அதி தீவிரம், ரொம்ப ஜாஸ்தி தீவிரமாக இருக்கும். என்ன தெரியறது? யூத்தும் அழகும் இருந்துடுத்துனால், யூத்து யூத்தோடு சேர்ந்து ஸ்ரீயம் இது ரெண்டும் இருந்துடுத்துனால் அதுக்குன்னு ஒரு சூடு தான் இல்லையா? இந்த தாருண்யம்னா யூத், யூத்தோட சூடு இருக்கே அது பயங்கரமான சூடு. அந்த சூட்டெல்லாம் குளுமையாக்குறது தான் எது? ஸ்தனபரம் நகம் பச்சம், அதெல்லாம் ஷேலோ, அதெல்லாம் வார்ம் ஹாட் இல்லைன்னு ஆக்கின்னு இருக்கிறது ஸ்தனபரம், அம்பாளோட கடினஸ்தன மண்டலம். அப்படின்னா என்ன அர்த்தம்? யவ்வனம் ஒன்றுமே இல்லை. என்ன இந்த யவ்வனத்துக்கு முன்னாடி யவ்வனத்தினுடைய ஷூட்டுக்கு எத்தனை மாத்திரம்னு சொல்லிட்டுருக்கு. யவ்வனத்தின் சூடு இதன் அழகின் முன் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறதா நம்ம அர்த்தம் எடுத்துட்டு மேலே போயிடுவோம். ஜங்கா ஸ்பிருஷம் குந்தலம். ஜங்கானா தொடைகள், தொடை வரை நீண்ட கூந்தல். பாக்யம் தேசிக சஞ்சிதம்,
இது எதனால் அடையப்படக்கூடிய இந்த வஸ்து இப்போ இத்தனை டிஸ்கிரைபு பண்ணேனே, இது எதனால் அடையக்கூடிய வஸ்து தெரியுமா? பாக்யம், பெரும் பாக்யம். இதை அடையிறதே, இதை பார்க்கறதுங்கிற பாக்யம் இருக்கே அதுவே பெரிய, இதை பார்க்கறதுங்கிற விஷயம் இருக்கே அது ஒரு பெரிய பாக்யம். பாக்யம்ங்கிற வார்த்தையை பற்றி நிறைய முன்னாடி பார்த்துருக்கோம். பகங்கிற வார்த்தையிலேருந்து பாக்யம் வருது, பகனா என்ன அர்த்தம்னெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம். பாக்யம் தேசிக சஞ்சிதம், இந்த பாக்யம் எல்லாருக்கும் கிடைச்சிருமானா? இல்லைப்பா. தேசிக சஞ்சிதம் குரு வருளால் கிடைக்கும். தேசிகன்னு சொன்னால் குரு. திசாம் திசதி இதி தேசிகா, வழிகாட்டி கொடுக்குறான். நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பண்ணுறது சரியா தெரியான்னு தப்பான்னு தெரியல, என்னத்தை பண்ணினா பித்தம் தெளியும், எத்தை தின்னா பித்தம் தெளியுங்கிற நிலைமையில் இருக்கிற போது நீ ஒன்றும் கவலைப்படாத, இப்படி பண்ணிட்டே வா, எல்லாம் சரியாக போயிடும், உன் மனசுக்கு சாந்தி கிடைக்கும் அப்படின்னு நல்லருள் புரிந்து தன் கையையும் தன் காலையும் தன்னுடைய டிசைப்பிளினுடைய தலையில் வச்சு அதன் மூலம் எல்லா பாபங்களையும் போக்குறானோ இல்லையோ, அவன் தேசிகன். அந்த தேசிக சஞ்சிதம் அவனால் அடைய, அவனுடைய அந்த குருவின் அருணால் அடையக்கூடிய பாக்யம் இது. அம்மா, அப்படியாப்பட்ட பாக்யம் மம கதா சம்பாதையே தம்பிகே, எனக்கு எப்பமா ஏற்படும்? ஹே அம்பிகே மம கதம் சம்பாதையே, எப்போ ஏற்படும்? இதுக்கு இந்த பாஷ்யம் எழுதியிருக்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, அம்பாளோட சாரூப்பியம் வேணும்னு மூக்கர் கேட்குறார். இந்த மாதிரி உடம்பு எனக்கு வரணும், அதாவது சந்திரமச கண்டம் வதம்ச மனிஷம் காஞ்சிபுரே கேலனம் காலாய சவி தஸ்கரீம் தனுருச்சீம் கர்ணே ஜபே லோச்சனேன்னெல்லாம் சொன்னாரே, அந்த சாரூப்பியம் வேணும்னு கேட்குறார்னு இங்கே பாஷ்யம் எழுதியிருக்கிறவர் எழுதியிருக்கார். எனக்கு அப்படி பாஷ்யம் பண்ண தெரியல. எனக்கு என்ன தோன்றதுன்னா, அம்மா உன்னுடைய தர்சனம்ங்கிற பாக்கியம், குருவருளால் மட்டுமே கிடைக்கக்கூடிய உன்னுடைய தர்சனம்ங்கிற பாக்கியம் எனக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாருன்னு எனக்கு தோன்றது. சாந்திரமசம் கண்டம் வதம்சம் மனிஷம், எப்பொழுதும் சந்திரசேகரியாக இருக்கும் ஒரு பாயிண்ட்டு. காஞ்சிபுரே கேலனம், காஞ்சிபுரையில் விளையாடின்றிருக்கிறது. காலாய சவி தஸ்கரீம் தனுருச்சியும், இரும்பினுடைய கருமையை திருடும் ஒளியை கொண்டதாக இருக்கும் உடம்பின் ஒளி. கர்ணேஜபே லோச்சனை, காதுவரை நீண்ட கண்கள். தாருண்யோஷ்ண நகம்பசம் ஸ்தனபரம், பருத்த மார்பகங்களின் அழகினால் யவ்வனத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கின்றிருக்கக்கூடியது. ஜங்காஸ்பிருஷம் குந்தளம், தொடைவரை நீண்ட கூந்தல். பாக்யம் தேசிக சஞ்சிதம், குருவருளால் மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த விஷயம் எனக்கு எப்போ கிடைக்கும்? அம்மா, கூடிய சீக்கிரம் உன்னுடைய தர்சனத்தை எனக்கு கொடுத்து என்னை உய்விப்பாயாகனு அம்பாளை பார்த்து கேட்குறார். கண்டம் சந்திரமசம் வதம் சமனிஷம் காஞ்சிபுரே கேலனம் காலாய சவி தஸ்கரீம் தனுருச்சிம் கர்ணே ஜபே லோச்சனே தாருண்யோஷ்ண நகம்பசம் ஸ்தனபரம் ஜங்காஸ்பிருஷம் குந்தலம் பாக்யம் தேசிக சஞ்சிதம் மம கதா சம்பாதயேதம்பிகே. தன்வானம் நிஜகேலி சௌதசரணிம் நைசர்கிகீனாம் கிராம் கேதாரம் கவிமல்ல சுக்திலஹரி சசியஸ்ரீயாம் சாஸ்வதம் அம்ஹோவ அம்ஹோவஞ்சன அம்ஹோவஞ்சன சஞ்சுகிஞ்சன பஜே காஞ்சிபுரி மண்டணம் பர்யாயச்சவி பாகசாசனமணேஹ பௌஷ்பேஷவம் பௌருஷம். நைசர்கிகீனாம் கிராம் நிஜ கேலி சௌத சரணீம் தன்வானம். நைசர்கிகி அப்படின்னா என்ன அர்த்தம்? நிசர்கம் அப்படிங்கிறதுலேருந்து வருது நைசர்கிகி. நைசர்கிகினா இயற்கையாக இருக்குதுன்னு அர்த்தம். இயற்கையாக இருக்குன்னா என்ன? புதுசாக பிறக்கலைன்னு அர்த்தம். புதுசாக பிறக்கலைன்னா என்ன அர்த்தம்? யாரும் அதை க்ரியேட் பண்ணலைன்னு அர்த்தம். இயற்கையாக இருக்கக்கூடிய வாக்கு அப்படின்னா இயற்கையில் எப்போதும் இருக்கிற வாக்கு.
அது என்ன? வேத மந்திரங்கள். வேத மந்திரங்களை அபௌருஷேயம்னு சொல்கிறோம். எந்த புருஷனும் அந்த மந்திரங்களை எழுதலை, நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லலை. அது எப்பவும் அண்ட சராச்சரத்தில் அந்த மந்திரங்கள் இருந்துகிட்டே இருக்குது. இந்த ரிஷிகளுக்கு அது காதில் விழருது. மந்திர திரஷ்டாராக நது கர்த்தாராக. அவள் மந்திரத்தை ஒன்றும் பண்ணலை, அவள் பார்த்தா உணர்ந்தா. எங்கேருந்து உணர்ந்தா? காஸ்மோஸில் இருக்குது. அது எப்பவும் ஏன் இருக்குன்னா, அது எந்த புருஷனும் உண்டாக்கலை. புருஷன் உண்டாக்கினா பக்ஷபாதம் ஏற்படும். எனக்கு இது பிடிச்சிருக்கு பிடிக்கலேங்கிற பக்ஷபாதம் ஏற்படும். அதோட தன்னோட வியூ பாயிண்ட்டை அவன் அதில் ஏற்றி சொல்லுவான். இப்போ மூக்கர் ஒன்று எழுதியிருக்கார், அதுக்கு நான் பாஷ்யம் சொல்கிற போது என்னோட வியூவை அதில் ஏற்றி சொல்கிறேன். இன்னொருத்தர் சொல்கிற போது வேறு மாதிரி பாஷ்யம் சொல்லுவாள், ஏன்னா அவளோட வியூவை ஏற்றி சொல்லுவாள். சத்தியங்கிறது வந்து ஒருத்தரோட வியூவை ஏற்றி சொன்னதாக இருக்கக்கூடாது. அது என்ன ஃபேக்டோ ஃபேக்ட் ஆஸ் இட் ஈஸ் இருக்கணும். அப்படி இருக்கிறது வேதங்கள். அதனால் அது அபௌருஷேயம். யாரும் புருஷால் பண்ணல. புருஷால்னா மனுஷால் அர்த்தம். அதனால் அது நைசர்கிகீன்னு ஆயிடுறது. அந்த நைசர்கிகீனாம் கிராம் அப்படி வேதங்களின் வாக்குகள் இருக்கே, நிஜ கேலி சௌத சரணீம் தன்வானம். அந்த வேதங்களினுடைய வாக்குகள் ஓடி விளையாடும் விளையாட்டு உப்பரிகையாக ஆக்கின்றிருக்கு தனதானே ஏதோ ஒன்று. என்னது அது? காஞ்சிபுரி மண்டனம் கிஞ்சன. காஞ்சிபுரியை அலங்கரித்து கொண்டிருக்கும் ஏதோ ஒரு வஸ்துவானது என்ன பண்ணின்றிருக்கு? அபௌருஷேயமான வேத வாக்குகள் விளையாடும் விளையாட்டு உப்பரிக்கையாக தன்னை தானே ஆக்கின்றிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதங்களினுடைய பொருளாய், மூன்று வேதங்களின் உட்பொருளாய் உப்பரிக்கை எங்கே இருக்கும்? மேலே இருக்கும். உப்பரிக்கையை தாண்டியதான் இருக்குமானா? ஒன்றும் இருக்காது. இப்போ வேதத்தினுடைய சிரஸ் என்ன? உபனிஷத்துக்கள். உபனிஷத்துக்களில் விளையாடும் தத்துவமான சாரம் என்ன? மகா வாக்கியங்கள். மகா வாக்கிய ஸ்வரூபமாக ஏதோ ஒன்று இருக்குது. அது எங்கே இருக்குது? காஞ்சிபுரி மண்டலம். காஞ்சிபுரியை அலங்கரிச்சுன்னு இருக்குது. கிஞ்சனை ஏதோ ஒன்று. அது மட்டுமா? கவிமல்ல சூக்தி லஹரி சசியஸ்ரீயாம் சாஸ்வதம் கேதாரம். கவிமல்லர்கள், கவிமல்லர்கள்னா கவிகளில் ரொம்ப ஒசந்த கவிகள். அவளினுடைய சூக்தி லஹரி, அவள் வாயிலேந்து வர வார்த்தைகளின் பெருக்கு, உயர்ந்த கவிகளின் வாக்கிலிருந்து உண்டாகும் பெருக்கு இருக்கே, அப்படிங்கிற சசியஸ்ரீயாம் பயிர்களின் அழகிற்கு. சஸ்யம்னா பயிர். இப்போ கவிகள், உயர்ந்த கவிகளிலிருந்து வாக்கிலிருந்து உண்டாகும் அலைகள் இருக்கே, பெருக்கு இருக்கே, அதை பயிர்னு வச்சுக்குங்கோ. பயிர் எங்கே இருக்கும்? வயலில் தான் இருக்கும். பயிரும் அலாலையாக இருக்கும். பாத்தி கட்டி பாத்தி கட்டி, ஒரு பாத்திக்கு பின்னாடி ஒரு பாத்தி, ஒரு பாத்திக்கு பின்னாடி ஒரு பாத்தின்னு பார்த்தாக்க கடல் போல் இருக்கும் இல்லையா? பார்த்தவனவெல்லாம் பச்சை பசேர்னு பச்சை கடலோன்னு பார்க்கும் போல் இருக்கும் இல்லையா? அதை தான் சசியஸ்ரீங்கிற பயிர்களின் அழகு. அது லஹரினா அலையாச்சேனா, ஒரு காற்று அடித்தா அப்படியே அந்த பயிர்கள் ஆடுற போது என்னமோ பச்சையாக ஒரு அலை வருதோன்னு நினைக்கிறாப்புல இருக்கும். அப்படி பச்சை அலைகளோ என்று சொல்லும் வயல்களின் அழகு. எந்த வயலோட அழகு? கவிமல்ல சுக்தி லஹரி, கவிக்களின் வாக்கின் பெருக்கு என்னும் வயல்களின் அழகுக்கு. சாஸ்வதம் கேதாரம், என்றைக்கும் இருக்கிற வயலா. ஏன் என்றைக்கும் இருக்கிற வயல்னு போட்டார்? வயல் என்னாகும்? கொஞ்ச நாளைக்கு தரிசாக கிடக்கும். ஏன்னா இப்போ தான் அறுவடை முடிஞ்சதுன்னா கொஞ்ச நாளைக்கு வெறுன கிடக்கும். அதுக்கப்புறமா அதை உழுது பயிரிட்டாக்க ஒரு பயிர் வரும். இந்த பயிர் வந்துட்டு அது அறுவடை திருப்பி ஆனவுடனே அதே பயிர் போட மாட்டாள், வேறு எதையான்னு மாற்றி போடுவாள். இங்கே அப்படி இல்லை, நிச்சயமும் அதே பயிருக்கு இது வயலாக இருந்துருக்கு. கேதாரம்னா வயல்னு அர்த்தம். இப்போ கவிமல்ல சூக்திலஹரி சசியஸ்ரீயாம் சாஸ்வதம் கேதாரம். கவிமல்லர்கள், உயர்ந்த கவிகளினுடைய வாக்குகள் என்னும் பெருக்காம் அந்த வயலின் அழகிற்கு என்றும் இருக்கும்
இருக்கும் வயலாக, பயிருக்கு என்றும் இருக்கும் வயலாக இருக்கிறது எது? அந்த ஏதோ ஒன்று இருக்கே, கிஞ்சன காஞ்சி புரி மண்டனம், அது அது என்ன பண்ணுறது? அம்ஹோ வஞ்சன சஞ்சு. அம்ஹ அப்படிங்கிறது இந்த இடத்துல எதை குறிக்கிறதுன்னா, அம்ஹசு அப்படிங்கிறது ட்ரபிள், ஒரு ஒரு ஆன்சைட்டி ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் குறிக்கும். இந்த இடத்துல பாபத்தை குறிக்கிறது, துரிதத்தை குறிக்கிறது. அதை வஞ்சனை ஒழிப்பதில் சஞ்சு ரொம்ப சாமர்த்தியமானது. என்ன சாமர்த்தியம்? ஒரு கட்டாட்சம் விழுந்தால் போரும், அத்தனை பாபமும் பொசுங்கி போயிடுறது. ஒன்றுமே பண்ண வேண்டாம், மூட்டை 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 மூட்டையா ஜென்ம ஜென்மாந்தரமாக சேர்த்து வச்ச பாபம், கோடிக்கணக்கான மூட்டைகள் இருக்கிற பாபம் ஒரு பார்வப்பட்ட மாத்திரத்தில் ஓடி போகிறது, ஒரு புன்னகையின் ஒளிப்பட்ட மாத்திரத்தில் ஓடி போகிறது. அப்படின்னா அது சாமர்த்தியம் தானே? அம்ஹோ வஞ்சன சஞ்சு அப்படி இருக்கிறது, அது என்ன ஒளியாக இருக்குது தெரியுமா? பாக சாசன மணேஹே பர்யாயஸ்சவி. பாகசாசனன்னா இந்திரன் அர்த்தம். இந்திரனோட மணினா என்ன அர்த்தம்? இந்திரமணின்னு நார்மலாக இந்திரநீலக்கல்ல சொல்லுவார். இந்திரனோட பெயரோட சேர்த்து சொல்கிற ரத்னத்தில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அது இந்திரநீலம். இந்த இந்திரநீலம்ங்கிறது ஒரு கருப்பு கலந்த ஊதா கலந்த நீலமாக இருக்கும், அன்ப்ராசஸ்டாக இருக்கிற போது. அந்த இந்திரநீலக்கலி மணி இருக்கே, இந்திரநீலக்கல் பாகசாசன மணேஹே பர்யாயஸ்சவி, அதுக்கு ஈக்குவலண்டான ஒளியாக இருக்குது. பர்யாயம்னாக்க சினனிம்னு அர்த்தம், பர்யாய பதம்னு சொல்கிறோமோ இல்லையோ, பர்யாயம்னா ஈக்குவலண்ட். பாகசாசன மணேஹே பர்யாயஸ்சவி, அது மட்டுமா, பௌஷ்பேஷவம் பௌருஷம், புஷ்ப இஷு யார்கிட்ட இருக்கோ அவன் பை பை பௌஷ்பேஷவன். யார் புஷ்பங்களை இஷுனா தனுஸ், தனுஷா வில்லார் வச்சுருக்கான் மன்மதன். மன்மதனுடைய பௌருஷம், பௌருஷம்னா புருஷத்தன்மை, உடனே ஆண்மைன்னு எடுத்துட்டு விடப்படாது, வேலர் பவர் வீரியம், மன்மதனுடைய பவராகவும் இது இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது இருக்கிறதுனால ஜெகதிதமனங்கோ விஜயதே, இது இருக்கிறதுனால இந்த மன்மதனால் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியறது, இந்த சம்சாரம்ங்கிறத நடத்த முடியறது. அதனால் பௌஷ்பேஷவம் பௌருஷம், அப்படியாப்பட்ட கிஞ்சன காஞ்சிபுரி மண்டனம் என்ன பண்ணுறேன், பஜே நான் காலில் போய் விழுந்துடுறேன் இதுக்கு அப்படிங்கிறார். விழுந்தால் என்ன ஆகும்? கவி சூக்தி லகரி, எனக்கு வாக்கு நன்னா வரும், கவிதை வரும், வேதங்களின் உள்ளர்த்தம் எனக்கு விளங்கும், பாபங்கள் ஒழியும், கருணை கிடைக்கும். ஏன்னா இந்திரநீலக்கல் மாதிரி இருக்கிறதுங்கிறத எதை குறிக்கிறது? கருணையை குறிக்கிறது. இந்த கருணைக்கு பாத்திரமாவேன். இந்த பௌஷ்பேஷவம் பௌருஷம் இருக்கே, மன்மதனுடைய வீரியம் என் பேரில் விழுந்து என்ன ஆசைக்கு உட்படுத்தி அல்லல் பட விட்டாது. ஆசல் ஆசை கடலில் அகப்பட்டுன்னு பாடுறாரோ இல்லையோ அபிராமி பட்டர், அப்படி இருந்தே என்னனை நீ நேசக்கடலில் வாழ்த்தினாயின்னு பாடுறாரோ இல்லையோ, அப்படி ஆசை கடலில் அகப்பட்டு நான் தவிச்சுன்னு இருக்க மாட்டேன். ஏன்? நீதான் பௌஷ்பேஷவம் பௌருஷம், அப்படியாப்பட்ட நீ, உன்னுடைய பாகசாசன மணியின் ஒத்த ருச்சி இருக்கே கருணை, அதை என் பேரில் காட்டினேயே, ஆனால் என் பாபங்கள் ஒழிந்து எனக்கு கவித்துவம் சித்திச்சு எனக்கு வேதங்களின் உட்பொருளை உணர்ந்து உணர்ந்த மாத்திரத்தில் என்னாகும், பரமானந்த ஸ்வரூபமாக நான் ஆயிடுவேன் அப்படின்னு அம்பாள்கிட்ட இன்டைரக்டாக கேட்குறார். தன்வானம் நிஜ கேலி சௌத சரணி நைசர்கிகி நாம் கிராம் கேதாரம் கவிமல்ல சுக்தி லஹரி சசியஸ்ரீயாம் சாஸ்வதம் அம்ஹோ வஞ்சன சஞ்சு கிஞ்சன பஜே காஞ்சிபுரி மண்டனம் பர்யாயஸ்சவி பாகசாசன மணேஹ பௌஷ்பேஷவம் பௌருஷம் அப்படின்னார். அடுத்த ஸ்லோகம் சொல்கிறார். ஆலோகே முக பங்கஜே ச ததி சௌதாகரீம் சாதுரீம் சூடாலங்கிரியமான பங்கஜவனி வைராகம பிரக்ரியா முக்தஸ்மேரமுகி கனஸ்தனதட்டி மூர்ச்சாள மத்யாஞ்சிதா
காஞ்சீ சீமணி காமினி விஜயதே காச்சி ஜெகன்மோகினி. தன்னே ஏதோ ஒன்று ஏதோ ஒன்றுன்னு இருந்தவர் இப்போ ஒரு பெண் உருவத்தை கொடுத்துட்டார் அதுக்கு. காஞ்சி சீமணி, காஞ்சி நகரத்தில் காமினி விஜயதே காச்சித்து, ஏதோ ஒரு காமினி விஜயதே விளங்குகிறாள். அவள் யாரு? ஜெகன்மோகினி காமினி. இந்த ஜகத்துங்கிறது என்ன? திரிபுட்டி, பார்ப்பவன் பார்க்கப்படும் வஸ்து, பார்த்தல் என்று சொல்கிற இந்த மூன்றும் சேர்ந்தது ஜகத். திருக்காகவும் திருஷ்யமாகவும் இருந்துட்டு வருது. இந்த திருக்காகவும் திருஷ்யமாகவும் ரெண்டாக தெரியறதுக்கு காரணம் என்னன்னா நம்மளுடைய மோகம். இந்த மோகம்ங்கிறத ரெண்டாக சொல்கிறா, ஆவரண சக்தி விக்ஷேப சக்தின்னு எல்லாம் சொல்கிறாளோ இல்லையோ. எது உண்மையோ அதை மறைத்து, எது உண்மை இல்லையோ அதை உண்மை போல் காமிச்சு கொண்டிருக்கிற எதுவோ ஒன்றுனால மோகம் அடைந்து நான் ஆத்மஸ்வரூபம் என்பதை உணராமல் அனாத்ம வஸ்துக்களுடன் என்னை நானே பிணைத்து கொண்டு அதுவே நான் நினச்சிண்டு இத்தனை மோகத்தில் ஆழ்ந்திருக்கிறதுனால என்ன ஆறுது? சோகம். மோகமும் சோகமும் கூடவே போகிறதுன்னு எல்லா உபனிஷத்துக்களும் சொல்கிறது. எவன் ஆத்மாவை உணர்கிறானோ அவனுக்கு எங்கே இந்த மோகம், எங்கே இந்த சோகம்னு ஈஷாவாஸ்யம் கேட்கறது இல்லையா? அப்படி இந்த ஜகத்தை மோகனம் பண்ணி வச்சுட்டு இருக்கிறவள் யாரு? சாட்சாத் பரதேவதை. அந்த மோகத்திலேருந்து விடுவிக்கிறவள் யாரு? அவளும் சாட்சாத் பரதேவதை. மகா மாயாவாய் விஸ்வத்தை சிருஷ்டி பண்ணிட்டு இருக்கிறவள் விஸ்வோத்தீர்ணமாய் விஸ்வாதீதமாய் துரியாதீதமாய் அதீந்திரியமாய் இருக்கும்போது அவள் காலில் விழுந்தோம்னா சதாசிவா அனுகிரகத்தான்னு நம்மளுக்கு சதாசிவஸ்வரூபமாய் அனுகிரகம் செய்து குரு ரூபமாய் வந்து நம்மளுடைய மோகத்தை போக்கி நம்மளை ஓய்விக்கிறாள். அப்படி இருக்கிறவள் காமினி. காமினின்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம் பண்ணிக்கணும்னா ஒரு அழகான ஒரு பணிவோடு இருக்கிற டிமிட் பெண்ணுன்னு எடுத்துக்கணும். ஏன்னா வெளியில் தெரியல, அப்படியே அடங்கி ஒடுங்கி இருக்காப்புல உள்ளே இருக்கா. ஆறா பண்ணுற காரியம் என்னவோ ஜெகன்மோகினி. இந்த முழு ஜகத்தையும் மோகம் பண்ணிட்டுருக்கிறவள் வெறும் ஒரு காஞ்சிபுரத்தில் உட்காந்துட்டுருக்காப்புல உட்காந்துட்டுருக்கா. காஞ்சி சீமணி காமினி விஜயதே காச்சி ஜெகன்மோகினி. அவள் எப்படி இருக்கா தெரியுமா? ஆலோகே முக பங்கச்சேச்ச ததத்தி சௌதாகரீம் சாதுரீம். ஆலோகே பார்வையில் சௌதாகரீம் சாதுரீம் ததத்தி. சுதாகரன் அப்படின்னா அமுதை பொழியும் நிலவேன்னு பாடுறாளோ இல்லையோ. அமிர்தத்தை உண்டு பண்ணக்கூடியவன் சுதாகரன் யாரு? நிலவு சந்திரன். அவனுடைய சாதுரியம் அவனுடைய சாமர்த்தியத்தை ததத்தி தரிச்சுருக்கு. எதில்? ஆலோகே பார்வையில். பார்வையில் சந்திரனுடைய சாமர்த்தியத்தை தரிச்சுருக்குன்னா என்ன அர்த்தம்? ஒளியோடு இருக்குது. கண்ணை கூசுற ஒளி இல்லை, கண்ணுக்கு இனிமையான ஒளி. கண்ணுக்கு மட்டுமா இனிமை, மனத்துக்கும் இனிமை. மனத்தை சாந்தப்படுத்துறதோ இல்லையோ. மென்மையான கண்ணுக்கு இனிமையான மனோரம்யமான ஒளியில் உன்னுடைய ஆலோகே ஆலோகம் இருக்கே கண் பார்வை, அது சௌதாகரியும் சாதுரியும் ததத்தி. சந்திரனுடைய சாமர்த்தியத்தை தரிச்சுருக்கு. உன்னுடைய முக பங்க சேச்ச ததத்தி சௌதாகரியும் சாதுரியும். உன்னுடைய முகப்பங்கஜம் முகம் என்னும் தாமரையும் சந்திரனின் சாமர்த்தியத்தை தரிச்சுட்டுருக்கு. ஆஹா என்ன விசேஷம்! சந்திரனுக்கும் தாமரைக்கும் ஒத்து போகாது. இங்கானா இந்த முகத்தாமரையானது சந்திரனின் சாமர்த்தியத்தை தரிச்சு கொண்டிருக்கு. எதில்? அதே காரியம்தான், ஒளி கருணை மனத்திற்கு அமைதியை கொடுப்பது. அவரும் அமிர்தத்தை பொழியறான், இதுவும் கருணைங்கிற அமிர்தத்தை பொழியறது. அதனால் ஆலோகே முக பங்க சேச்ச ததத்தி சௌதாகரீம் சாதுரீம் சூட்டாலங்கிரியமான பங்கஜவனி வைராகம பிரக்ரியா. அதனுடைய சூட்டாலங்காரமாக என்ன இருக்குன்னாக்க சந்திரன் இருக்கான். இந்த சந்திரனுடைய சாமர்த்தியத்தை முகமும் கண்களும் தரிச்சுன்னு அந்த சந்திரனே இவளுக்கு சூடாலங்காரமாக இருக்கான், தலையின் அலங்காரமாக இருக்கான். அவன் இருந்து என்ன பண்ணுறான்? அந்த முக பங்கஜத்துக்கு தன்னுடைய சாமர்த்தியத்தை கொடுத்து கொண்டிருக்கிற அந்த சந்திரன் இன்னும் ஒரு தாமரைக்கு இங்கே என்ன பண்ணிட்டுருக்கான்? விரோதியாயிட்டான். எல்லா தாமரைகளுக்கும் வைரா பங்கஜவனி வைராகம பிரக்ரியா ததத்தி.
தாமரை காட்டுகளுக்கு விராகம், வைராகம்னா என்ன? ஃப்ரீடம் ஃப்ரம் டிசையர். என்ன டிசையர்? இனிமேல் இந்த அந்த மடுவில் இனிமேல் தாமரையே வேண்டாம்னு விட்டு போகும்படியா ஆயிடுறது. தாமரையே எனக்கு வேண்டாம் போ அப்படின்னு அந்த மடு நினைச்சு விடுறது. பங்கஜ வனமாக இருந்த மடு இனிமேல் தாமரை வேண்டாம்னு நினச்சி விடுறது. ஏன்னா இது அழகே இல்லைன்னு. ஏ அப்படியாப்பட்ட அழகு இந்த அம்பாளோட முகம். அப்படி சூட்டாலங்கிரியமான பங்கஜவனி வைராகம பிரக்ரியா அப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்கு. எது? இந்த வஸ்து. எந்த வஸ்து? காமினியா இருக்காள் இந்த அம்பாள். அவள் முக்த ஸ்மேர முகி. அவளோட முகம் எப்படி இருக்கு? முக்தமாகவும் ஸ்மேரமாகவும் இருக்கு. முக்தம்னாக்க ரொம்ப யங்கா இருக்கு, டெண்டரா இருக்கு, பியூட்டிஃபுல்லா இருக்கு. அந்த முக்தம்ங்கிறதெல்லாம் ஸ்மேரமுக்கிக்கும் போட்டுக்கலாம், புன்சிரிப்புக்கும். அப்படி எங்க புன்சிரிப்பாய் அழகாய் மனதுக்கு ரம்யமாய் இருக்கிற புன்னகையோடு சேர்ந்த முகம். கனஸ்தன தட்டி பருத்து உருண்ட திரண்ட மார்பகங்களோட இருக்கு. மூர்ச்சால மத்தியாஞ்சிதா. மூர்ச்சாலம்னா ஒடிஞ்சு எங்கோ விழுந்துடுமோன்னு இருக்கு இடுப்பு. அப்படி ஒடிந்து விழுந்து விடுமோ என்று சொல்லும் அழகு மெல்லிடையினால் அழகுற்று இருப்பதா இருக்கு. ஒடிந்து விழுந்து விடும் மெல்லிய இடுப்பை கொண்டவளாய் காஞ்சி சீமணி காமினி விஜயதே. காஞ்சிபுரத்தில் காமினி யாரோ ஒத்தி காய்ச்சித்து ஜெகன்மோகினி இந்த உலகத்தையே மோகம் பண்ணின்று இருக்கிறவளாய் ஒத்தி விளங்குகிறாள். அவளுக்கு நமஸ்காரம் அப்படிங்கிறார். ஆலோகே முக பங்கச்சேத ததி சௌதாகரீம் சாதுரீம். கண் பார்வையிலும் முகத்தின் ஒளியிலும் சந்திரனின் சாமர்த்தியத்தை தரித்து கொண்டு சூடாலங்கிரியமான பங்கஜவனி வைராகம பிரக்ரியா. தலையில் சந்திரனை தரிப்பதினால் தரித்து கொண்டு இந்த முகத்தாமரையினால் தாமரை காட்டுக்களுக்கு விரோதியாயண்டு அதை ஒழிச்சு குட்டிண்டு முக்தஸ்மேரமுகி அழகான புன்சிரிப்போடு கூடிய முகத்தை உடையவளாய் கனஸ்தன தடி பருத்து திரண்ட மார்பகங்களுடன் மூர்ச்சால மத்தியாஞ்சிதா ஒடிந்து விழக்கூடிய மெல்லிய இடையினளாய் காஞ்சி சீமணி காஞ்சிபுரத்தில் காமினி காச்சிதி யாரோ ஒரு காமினி ஜெகன்மோகினி உலகத்தை மோகத்தில் ஆழ்த்தும் மகாமாயா விஜயதே விளங்குகிறாள். ஆலோகே முகபங்கஜே சததி சௌதாகரீம் சாதுரீம் சூடாலங்கிரியமான பங்கஜ வனி வைராகம பிரக்ரியா முக்தஸ்மேரமுகி கனஸ்தன தடி மூர்ச்சால மத்தியாஞ்சித காஞ்சி சீமணி காமினி விஜயதே காச்சிஜகன் மோகினி. அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தோட இன்னி கிளாஸை முடிச்சுக்கிறோம். நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.